நமக முருகா சரணம். புரட்டாசி மாதம் மற்றும் அதன் சிறப்புகளை இப்பதிவில் காண்போம். ஆவணி மாதம் நிறைவுறுகிறது, புரட்டாசி மாதம் பிறந்துவிட்டது. புரட்டாசி என்றாலே திருமலை திருப்பதியும் அங்கு இருக்கும் திருவேங்கடனும் நம் நினைவுக்கு வருவர். புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும் மிக அற்புதமான மாதமாகும். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயிற்சியாகி தென்திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கிறது. தென்திசை என்பது யமதர்மன் இருக்கும் திசையாகும். புரட்டாசி மாதத்தில் புதனையும் இவரின் அதிபதியான மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதால் சனி ராகு கேதுவால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும். புதனின் நட்பு கிரகம் சனி, எனவே இவரை வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும். புதன் சகல கலைகளிலும் வல்லவர். புதன் புத்தி கூர்மை கற்றல் போன்றவற்றுக்கு அதிபதி. ஆகையால் இவரை வழிபடுபவர்களுக்கு அறிவை கொடுப்பார். புரட்டாசி பௌர்ணமி. புரட்டாசி மாத பிறப்பு மட்டுமல்ல, புரட்டாசி பௌர்ணமியும் கூட. புரட்டாசி மாத பௌர்ணமியில் பெருமாளையும் குலதெய்வங்களையும் மனதார வழிபட்டு வந்தால் மகத்தான பலன்களை பெறலாம். புரட்டாசி பௌர்ணமி அன்று அம்பாளை பிரம்மன் விஷ்ணு இந்திரன் முதலியோரை போற்றி துதித்தனர். அதன் விளைவாக குளிர்ச்சியான ஒளி பொருந்திய முகத்துடன் பௌர்ணமியில் சாந்த சுரூபினியாக அன்னை காட்சியளித்தாள். புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை: பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை. இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்று கொள்ள தொடங்குவது சிறந்தது. புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதவை: புதிய வீடு வாங்குதல், புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குதல், கிரகப்பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல், வாடகைக்கு குடி புகுதல் போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுவதில்லை. ஏன் புரட்டாசியில் அசைவம் சாப்பிடக்கூடாது? புரட்டாசி மாதத்தில் வெயிலும் காற்றும் குறைந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். இவ்வளவு மாதமாக வெயிலால் சூடாகியிருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இம்மாதம் சூட்டை கிளப்பிவிடும் காலம் என்பார்கள். இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது. இந்த நேரத்தில் அசைவம் உட்கொண்டால் அதிகப்படுத்தி உடல்நலத்தை பாதிக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை ஒதுக்கி வைத்தனர் நம் முன்னோர்கள். அது மட்டுமின்றி சரிவர பெய்யாத மழை, திடீர் வெப்பமாறுதல் ஆகியவை நோய்க்கிருமிகளை உருவாக்கிவிடும். அதனால் காய்ச்சல் சளி தொந்தரவு அதிகரிக்கும். இதை துளசி கட்டுப்படுத்தும். இதற்காகவே புரட்டாசியில் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கத்தை ஏற்படுத்தினர். ஓம் நமோ நாராயணா. நன்றி.